How I will do hard work. I will persevere and succeed. Welcome to TNPC Developer Channel. In the video, முக்கியமான காங்கிரஸ் மாநாடுகள், அந்த மாநாட்டின் தலைவர்கள், அங்கே கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸில் 1885 1920 நடந்த முக்கியமான மாநாடுகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 1920 வரைக்கும் நடந்த மாநாடுகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்க்கான நோட்ஸு நம்மளுடைய டெலிகிராம் சேனல் டிஎன்பிசி டெவலப்பரில் கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணுறதுக்கு இல்லை நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1922 கயாவில் நடக்குது இந்த மாநாட்டுக்கு தலைவர் சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தேசபந்து அப்படின்னு சொல்லுவோம். தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் 1922 கயா மாநாட்டுக்கு தலைவர். இந்த மாநாட்டில் காங்கிரஸ்லேருந்து அவர் வந்து வெளியேறிட்டு சுயராஜ கட்சி ஆரம்பிப்பார். 1923 ஜனவரி 1 சுயராஜ கட்சி ஃபார்ம் பண்ணுவார் சிஆர் தாஸும் மோதிலால் நேருவோட சேர்ந்து. அடுத்து 1924 பெல்காமில் நடக்குது இந்த மாநாட்டுக்கு தலைவர் மகாத்மா காந்தி. ஸோ இந்த ஒரு மாநாட்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு மட்டும்தான் தலைவராக இருப்பார் 1924 பெல்காம் மாநாட்டுக்கு மட்டும். அதுக்கப்புறம் 1925 கான்பூர் இந்த மாநாட்டுக்கு தலைவர் சரோஜினி நாயுடு. ஸோ இவங்க வந்து முதல் இந்திய பெண் தலைவர். இதுக்கு முன்னாடி பெண் தலைவர் வந்து இருந்திருக்காங்க, அவங்க வெளிநாட்டை சார்ந்தவங்க, அதாவது அயர்லாந்தை சார்ந்த அன்னி பெசன்ட் இருந்திருப்பாங்க. இங்கே வந்து முதல் இந்திய பெண் தலைவர். ஸோ இந்திய நாட்டை சார்ந்த முதல் பெண் தலைவர்னால் சரோஜினி நாயுடு 1925 கான்பூர் மாநாட்டுக்கு. அடுத்து 27 மதராஸில் நடக்குது, இதனுடைய தலைவர் முக்தார் அகமது அன்சாரி, எம்ஏ அன்சாரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, சைமன் குழு புறக்கணிப்பு தீர்மானம். ஸோ சைமன் கமிஷன் 1928 வரும். ஸோ அந்த குழுவை வந்து புறக்கணிக்கிறதுக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இங்கே தான். அதுக்கப்புறம் பூர்ண சுயராஜ்யம், அதை வந்து முதன் முதலாக பேசுனதும் இந்த மாநாட்டில் தான், 1927 மதராஸ் மாநாடு. அதுக்கப்புறம் 1928 கல்கத்தாவில் நடக்குது, இந்த மாநாட்டுக்கு தலைவர் மோதிலால் நேரு. இந்த மாநாட்டில் ஆல் இந்தியா யூத் காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உருவாகிறது இங்கே தான் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவானது 28 கல்கத்தா செஷன். அதுக்கப்புறம் 29 லாகூரில் நடக்குது இந்த மாநாட்டுக்கு தலைவர் ஜவஹர்லால் நேரு. ஸோ 28 கல்கத்தாவில் நடந்தது மோதிலால் நேரு, அவருடைய சந்தான் ஜவஹர்லால் நேரு. 28 மோதிலால் நேரு தான் 28 நேரு அறிக்கை அப்படின்னு ஒன்று வெளியிடுவார். அதில் வந்து இந்தியர்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பார் நேரு அறிக்கையில். அதுக்கப்புறம் 29 லாகூர் செஷனுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவர். பூரண சுயராஜ் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ 27 மதராஸில் கொண்டு வந்த அந்த பூர்ண சுயராஜ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எங்கன்னா 29 லாகூர் மாநாட்டில். அதுக்கப்புறம் சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்டதும் இந்த மாநாட்டில் தான். இந்த மாநாட்டில் ஜனவரி 26 சுதந்திர நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது லாகூர் மாநாட்டில். இதன்படி தான் 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளாக கொண்டாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1931 கராச்சி மாநாடு, இதுக்கு தலைவர் வல்லபாய் பட்டேல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 1931 கராச்சி மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல். இந்த மாநாட்டில் காந்தி இர்வின் ஒப்பந்தம், அதாவது காந்தி இர்வின் பேக்ட் கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு ஒப்புதல் கொடுத்தது கராச்சி மாநாட்டில். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி காந்தி அவர்கள் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருப்பாங்க. அடுத்து 1934 பம்பாயில் நடக்குது, இதுக்கு தலைவர் ராஜேந்திர பிரசாத், முதல் குடியரசுத் தலைவர். ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத், அவர் வந்து பம்பாய் மாநாட்டுக்கு தலைவர் 1934. அடுத்து 36 லக்னோவில் நடக்குது, இதனுடைய தலைவர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் 37 ஃபைஸ்பூர், இதனுடைய தலைவரும் ஜவஹர்லால் நேரு. ஸோ 36-37 ரெண்டு வருஷமும் கண்டினியூஸாக நேரு தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இதில் ஃபைஸ்பூர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் மாநாடு ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடியது இங்கே தான், ஃபைஸ்பூர் 37 மாநாடு. அதுக்கப்புறம் 38 ஹரிபுராவில் நடக்குது, இதனுடைய தலைவர் சுபாஷ் சந்திர போஸ். இங்கே தான் தேசிய திட்டக்குழு உருவாக்குறாங்க நேரு தலைமையில். ஸோ அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தது இந்த மாநாட்டில் தான், 38 ஹரிபுரா. அதுக்கப்புறம் 39 திரிபுரி, இந்த மாநாட்டுக்கு தலைவர் சுபாஷ் சந்திர போஸ் தான். ஸோ இவரும் கண்டினியூஸாக இருந்திருக்கார், 38-39 திரிபுரி சுபாஷ் சந்திர போஸ். ஆனால் இவர் வந்து இந்த டைமில்
இரண்டாவது உலகப்போர் நடந்துகிட்ருக்கும். ஸோ இப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் வந்து இந்தியா வந்து இந்தியர்கள் கையில் கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் வன்முறையை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதை பார்த்த மற்ற தலைவர்கள் நீங்கள் வன்முறை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டனம் எதிர்ப்பு குரல் வரும்போது அவர் வந்து தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சிடுவார். ராஜினாமா செஞ்சதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக இருப்பார். 1939 திரிபுரி மாநாட்டுக்கு அவர் ராஜினாமா பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பிளாக் அந்த கட்சியை வந்து ஆரம்பிக்கிறார். அடுத்து 1940 ராம்கர், இதனுடைய தலைவர் அபுல் கலாம் ஆசாத். அடுத்து 1946 மீரட்டில் நடக்குது, இதனுடைய தலைவர் ஜேபி கிருப்லானி. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்தப்போ ஐஎன்சியோட தலைவர் யாருன்னா ஜேபி கிருப்லானி. அதே மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி கடைசி ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைவர்னாலும் ஜேபி கிருப்லானி தான். 1946 மீரட்டில் நடக்குது. கேள்வி கேட்கணும்னா இதுக்குள்ளே கேட்கலாம். ஸோ 1885 1946 இருக்க வரைக்கும் செஷன் எங்கே நடந்தது, அதனுடைய தலைவர் யார், அதில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள், இதை வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இதிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாக வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.